லீவ் ஸ்ப்ரிங்கோட ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். செமி எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங்கு, அதுக்கு எத்தனை லீவ்ஸ் இருக்கும், லீவ் ஸ்ப்ரிங்னா இப்படி இருக்கும் ஓகேயா. லாரியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பட்டா மாதிரி ஒரு இது மாதிரி இருந்துச்சு வச்சுப்பாங்க. அதில் வித் டூ ஃபுல் லீவ்ஸ் அது எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 250. அப்போ 2L சீக்குவல் என்னது 250. அப்போ ஒரு எல்லோட வேல்யூ தெரிஞ்சிடும். நம்பர் ஆஃப் லீவ்ஸ் எத்தனை லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க 10. நம்பர் ஆஃப் ஃபுல் லீவ்ஸ் எத்தனை லீவ்ஸு 2. நம்பர் ஆஃப் கிராஜுவேட்டட் லீவ்ஸ் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க 10 லீவ்ஸில் 2 ஃபுல் லீவ்ஸ்னால் மீதி இருக்குது ஃபுல்லாக என்னது தான் கிராஜுவேட்டட் லீவ்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அது வித் ஆஃப் த இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டிங் 65 மீட்டர் வைடு ஓகேயா. அந்த டேட்டாவை நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் த லீவ் எவ்வளவு 7 mm. மீன் காயில் டயமீட்டர் பெரிய டி சீக்வாலிட்டி எவ்வளவு இது கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்தானாலே அது என்ன மாதிரி ஸ்ப்ரிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டு சென்டரில் இருந்து இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கோட சென்டரில் இருந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 2P வந்து லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு பி அப்படிங்கிற மாதிரி எடுத்துரும். அப்போ சிக்மா சீக்வாலிட்டி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6P 325 நம்பர் ஆஃப் லீவ்ஸு பிரெத்து திக்னஸ் இதை போட்டிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி வர்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். இப்போ இது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இந்த லீஃப், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இந்த லீஃப்க்கு இது ஃபார்முலா ஓகேயா. இதில் கேஎஸோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1 நம்ம அசியம் பண்ணிப்போம். இந்த ஃபார்முலாவில் கேஎஸோட போட அவசியம் இல்லை. 8PD இன்னொரு நொட்டேஷனில் இந்த ஃபார்முலா எப்படி நம்ம வந்துருக்குன்னு பார்க்கலாம். பை இன்ட்டு டி கியூப் இது சிக்மா அப்படிங்க வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 254.6P கீழே இதை சால்வ் பண்ணால் டி கியூப் மட்டும் இருக்கும் ஓகே. அப்போ இதுவும் சீக்குவல் டு இது. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் எனக்கு பிபி என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், எனக்கு டயமீட்டரோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ டிஃப்ளெக்ஷன் நான் கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா எதுக்கான ஃபார்முலா, இது எல்லாமே பிஎச்டி டேட்டா புக்கில் அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம செப்பரேட்டாக இன்னொரு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகே. 12PLEBT³3E இது இதில் யங்ஸ் மாடல்ஸ் வந்து 2×10⁵. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீக்கு கிடைக்கும். இப்போ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், லீவ் ஸ்ப்ரிங்கு தனியாக, அடுத்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் தனியாக. இங்கேயே நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு லீவ் ஸ்ப்ரிங் கண்டுபிடிச்சேன், அடுத்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் கண்டுபிடிச்சேன்னா அடுத்து இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஜியோட வேல்யூ வந்து 0.85×10⁵. இது ரெண்டுத்தையும் இப்போ நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு வேல்யூ கிடச்சி இது இங்கே கிடைக்கும். அப்போ பிபி கேன்சல் ஆகிற இப்போ என்ன சீக்குவல்ன்றது 3 கிடச்சி. நம்பர் ஆஃப் காயில்ஸும் கேட்டிருந்தாங்கன்னா என்ன, எனக்கு ஃபஸ்ட்டு எத்தனை ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த லோடு ஓகே. மீன் காயில் டயமீட்டர் கூட என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டோட்டல் காயில்ஸ் ஆக்டிவ் காயில்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க 3 இருக்குன்னாங்களா. இதில் இருந்து டோட்டல் காயில் கண்டுபிடிக்கும் போது +2 என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் ஃபார்முலா பேசிஸில் ஓகே.